ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பை வேல்யூ 22/7 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்றத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். நான் இங்கே வந்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு த்ரெட்டை வச்சு ஒரு சர்க்கிள் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃப்ரென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த சர்க்கிளோ இந்த த்ரெட்டு இருக்கிற பாத்திருக்குல்ல, இதுதான் அதோட சர்க்கம்ஃப்ரென்ஸ், அதாவது பெரிமீட்டர், அவுட்டர் லேயர்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த வெளியில் இருக்க இந்த லைனுக்கு பேர் தான் சர்க்கம்ஃப்ரென்ஸ். நம்ம வந்து சர்க்கம்ஃப்ரென்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னாலே 2πr போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அது ஏன் அந்த 2πr வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஏன் பை வந்து 22/7 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். இப்போது ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறேன், அப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். கரெக்டாக என்னால் 100% சொல்ல முடியும் இந்த லைன், இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல இந்த த்ரெட்டு, இதோட லென்த்து வந்து கண்டிப்பாக என்னோடய சர்க்கிளோட சர்க்கம்ஃப்ரென்ஸ்க்கு சேம் தான். ஏன்னா நான் என் சர்க்கிளில் இருந்து தான் இதை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃப்ரென்ஸ் வந்து இந்த த்ரெட்டோட லென்த்துன்றது கன்ஃபார்ம். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் டேஸில் அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. டயாமீட்டர் அப்படின்றது என்னென்னா, ஒரு லைன் செக்மெண்ட், சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற ஒரு லைன் செக்மெண்ட், அது சர்க்கிளோட சென்ட்ரு வழியாக பாஸ் ஆகணும். இதில் வந்து நிறைய லைன் செக்மெண்ட் வரையலாம், கார்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதில் எந்த கார்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா, சர்க்கிளோட சென்ட்ரு வழியாக போகிற லைன் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டயாமீட்டர், ஸோ டி. ஸோ இந்த டியை மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு, இந்த த்ரெட் இருந்தது இல்லையா, இந்த த்ரெட்டில் எத்தனை டைம்ஸ் அது வருது அப்படின்றத மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இப்போ இந்த த்ரெட்டை வச்சுட்டு இந்த த்ரெட்டோட லென்த் வந்து, ஸோ இந்த த்ரெட்டோட லென்த் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு இந்த லென்த்தை வந்து டயாமீட்டரை டிவைட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு டயாமீட்டர், செகண்ட் ஒன் டைம் டயாமீட்டர், இன்னொரு தடவையும் டயாமீட்டர், மூணு தடவை டயாமீட்டர் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு சின்ன பார்ட் இங்கே இருந்திருக்கு. இந்த பார்ட் வந்து டயாமீட்டரை 7 டிவைட் பண்ணுற வேல்யூ எல்லா சர்க்கிள்லேயும் கிடச்சிருக்கு. எந்த சர்க்கிளுக்கு வந்து அதோட சர்க்கம்ஃப்ரென்ஸ் வேணும்னாலும் அதோட டயாமீட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை மூணு தடவை வச்சுட்டு, அதாவது இந்த லைனோட லென்த்தை மூணு தடவை ஜாயின் பண்ணால் மிச்சம் ஒரு சின்ன பார்ட் வந்திருக்கு, அது வந்து அந்த டயாமீட்டரை 7 வகுக்கிற என்ன தான் இருந்திருக்கு எல்லா சர்க்கிளுக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மூணு டயாமீட்டரை இப்படி ஆட் பண்ணியிருக்காங்க. டயாமீட்டர் ப்ளஸ் டயாமீட்டர் ப்ளஸ் டயாமீட்டர் ப்ளஸ் டயாமீட்டர் பை 7, இதுதான் வந்து கரெக்டாக இந்த சர்க்கிளோட இந்த ஓவர் பாத் அந்த சர்க்கம்ஃப்ரென்ஸ் வந்து இந்த வேல்யூ தான் வருதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 டயாமீட்டர் ப்ளஸ் டயாமீட்டர் பை 7 அப்படின்றது கிடைக்கிது. ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால இதை வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ 7 3s are 21d, 1 × d வந்து 1d தான், பை 1 7s are 7. அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 22d/7 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இது இந்த ஒரு எல்லா சர்க்கிளுக்கும் இதே வேல்யூ தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு, 22/7 × d கிடச்சிருக்கு. இந்த 22/7 ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பரை வந்து எல்லா இடத்துலையும் 22/7 சொல்லணும் அப்படின்றதுனால இதை பைன்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பை × d, இதுதான் நம்மளை வந்து என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கோம்னா, சர்க்கம்ஃப்ரென்ஸோட ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இது இப்படி தான் வந்தது. இதை வந்து டி அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, 2 ரேடியஸ்க்கு ஈக்குவல். இப்போ இது டீனா இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், 2 ரேடியஸ்க்கு ஈக்குவல். அப்போது இது பை × 2×r கூட இதை சொல்லலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா, 2πr அப்படின்றது தான் சர்க்கம்ஃப்ரென்ஸோட ஃபார்முலான்னு சொல்கிறோம். பை வேல்யூவை 22/7 அப்படின்னு அப்ளை பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக புரியும். இப்போது ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 7 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்வலாக எப்படி வந்து இதுக்கு வந்து சர்க்கம்ஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம்னா, இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். ரெண்டு பேட்டர்னுமே ஒரே ஆன்சர் வருது அப்படின்னு கவனிங்க. இப்போ சர்க்கம்ஃப்ரென்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னாலே நம்ம வந்து 2πr அப்படின்னு சொல்லுவோம். 2πr ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 இப்படி எழுதிக்கலாம், பைக்கு பதிலாக 22/7, ரேடியஸ்க்கு பதிலாக அவங்க என்ன நம்ம எடுத்துருக்க சொல்லியிருக்கோம்னா 7 எடுத்திருக்கோம். அப்போ இங்கே 7 எழுதிக்கலாம், 7 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 × 22 மல்டிபிள் பண்ணால்
44 வருது. அப்போது இந்த சர்க்கிளோட இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 44 தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ நம்ம இதை இப்படி தான் கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யூஸ்வலாக இப்போ இந்த 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 த்ரெட்டை வந்து இந்த இடத்துல இருக்க சர்க்கிளை நான் வந்து கட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணேன்னா எனக்கு ஒரு லாங் த்ரெட்டு கிடைக்கும். அந்த த்ரெட்டோட லென்த் வந்து கண்டிப்பாக எவ்வளோ தான் இருக்கும், 44 தான் இருக்கும். அந்த 44 அப்படின்றது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பாருங்கள். இப்போது இந்த த்ரெட்டு வந்து 44 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். ஸோ 44 எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க சர்க்கிளோட ரேடியஸ் நம்ம என்ன எடுத்திருந்தோம், 7. ஸோ ரேடியஸ் 7 இருக்க சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 44 தான். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸை வந்து நான் இப்போ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். இந்த 44ன்றது இப்போ இங்கே பாருங்களேன், ரேடியஸ் வந்து 7, அப்போ டயாமீட்டர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 14 இருக்கும். அதாவது ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தால் தான் டயாமீட்டர். அப்போ இது வந்து கண்டிப்பாக 14 தான் இருந்திருக்கும் இல்லையா. இப்போ இந்த 44ன்றது எப்படி தெரியுமா ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் நம்ம, 14 த்ரீ டைம்ஸ் 14, அப்புறம் ஒரு சின்ன பார்ட் இருக்குல்ல அது வந்து 14/7. அதாவது மூணு தடவை 14, மூணு தடவை 14 அப்படின்னா நமக்கு வந்து 42 கிடைக்கும். 14/7 அப்படின்றது வந்து 2, ஆக்சுவலாக இது மூணு ஆட் பண்ணால் 42 கிடைக்குது, ப்ளஸ் 14 7 டிவைட் பண்ணால் 2 கிடைக்குது. அப்போ லென்த் என்ன ஆகும்னா 44 ஆகிடும். ஸோ சிம்பிள் தான், ரேடியஸ் 7 இருக்கிற ஒரு சர்க்கிளுக்கு டயாமீட்டர் வந்து 14. அப்போ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா மூணு தடவை அதோட டயாமீட்டரும் இன்னொரு சின்ன பார்ட் வந்து அந்த டயாமீட்டர் பை 7 தான் இருக்கும். அதை ஆட் பண்ணால் கூட நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்குது. ஆனால் ஒரு தடவையும் வந்து இதை 3 டைம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அதை 7 டிவைட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க ஈஸியாக நமக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க, அதுதான் 2πr. அதனால தான் நம்ம பைஸ் ஈக்குவல் டு 22/7 அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதாவது மேக்ஸ் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக நல்லா அப்ரிஷியேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் ஆர் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.